டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு 2 நாட்களுக்கு முன்னால் நான் தொலைபேசியில் அழைத்து கர்நாடகத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதே உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர் எல்லா விதமான இயக்க நிகழ்ச்சிகளுக்கும் ஓடோடி வருவார், இங்கும் வந்திருக்கிறார், அங்கே அவர் தவழ்ந்து வருவார், ஆனால் சக்கர நாற்காலிலே அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் இயக்க நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை தூரம் வந்தாலும் கூட அதை தாண்டி அவருடைய நண்பர்களோடு அவர் சென்று பேசுவது, விளையாடுவது, அவர்களோடு நேரம் செலவிடுவதை மிக மகிழ்ச்சியாக கொள்வார். அவர் பிறப்பிலிருந்து அந்த மாதிரி தான் வச்சுக்கங்க, ரொம்ப நண்பர்கள் என்றால் அவருக்கு பிரியம். அவர் சாதி என்கின்ற கருத்தியலை சொன்னால், ஆனால் அவர் என்னிடம் சாதியை பற்றி பேசிவிட்டார்னே, அதனால் அன்னையிலே நான் பேசுகிறதே இல்லை அப்படிம்பார். ஒரு பக்கம் அவர் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அதே நேரம் இடஒதுக்கீடை பற்றி நான் பேசுகின்றேன் என்றால் இடஒதுக்கீடின் மீது அவருக்கு உடன்பாடு இல்லாமல் பேசுவார். அவரை நான் மறுபடியும் அவர்களை செதுக்குகின்ற அந்த சூழ்நிலை எப்படி ஒரு வித்தியாசமாக புரிந்திருக்கிறார் பாருங்கள். ஆனால் கர்நாடகத்தில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை பற்றி தோழர் சரவணனிடம் சொன்ன பொழுது, உனக்கு நண்பர்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இங்கே மாணவ பருவத்திலே ஒரு விஷ விதையை விதைத்து நம்மோடு நண்பர்களாக, தம்பிகளாக, அண்ணன்களாக, அக்காமார்களாக பழகி வருகின்ற இஸ்லாமிய சகோதரர்களை நீ இப்படி உன்னுடைய ஐடிஐ படித்த மாணவர்களோடு இப்படி பிரிப்பார்கள் என்றால் அது உனக்கு உடன்பாடா என்று கேட்டேன். ரத்தம்லாம் கொதிக்குதுன்னு என்றான். எடுத்தோன்னு என்ன செய்யறதுன்னே தெரில சார், விஷ விதத்தை விதையை விதைச்சிட்டாங்க, ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. நான் அந்த கேள்வி அவரிடம் கேட்டதற்கான காரணம் என்னவென்றால், எனக்கு ஒரு அச்சம், தங்கை அனிதாவினுடைய அந்த மரணம் என்னை எந்த அளவுக்கு பாதித்ததோ, சிஏஏ கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பாகுபாட்டை எவ்வளவு தெளிவாக சட்டத்தின் துணை கொண்டு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அதை உள்ளே கொண்டு வர முடியுமோ, அன்றைக்கு நான் இங்கே வந்து சொன்னேன், அன்பு தோழர்கள் அத்தனை பேரும், நீங்கள் எல்லாம் எப்படி ஹிட்லரினுடைய அந்த ஆட்சியிலே முதலிலே அவர் கொன்றது யாரை என்றால் மாற்றுத்திறனாளிகளைத்தான். ஜெர்மானியிலே வாழ தகுதியற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், தே ஆர் பேர்டன் டு த ஜெர்மன் கம்யூனிட்டின்னு சொல்வார். அப்படி சொல்லி கொன்றார்கள். அதே மாதிரி எப்படி சிஏஏ ஒரு பாகுபாட்டை கொண்டு வந்து திணித்ததோ, அதை முதலிலேயே மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் 2016 திணித்து விட்டார்கள் என்று அதற்கு ஒரு விஷயத்தை சொல்லி எங்களுடைய கால்களும் கைகளும் தவழ்ந்து வந்தேனும் இந்த சிஏஏ போராட்டத்தை இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறோம். தொடர்ந்து பல்வேறு ஜமாத்துகளில் நடந்த போராட்டங்களிலும் டிசம்பர் 3 இயக்கம் அன்போடு தொடர்ந்து துணை நின்றது, இன்றும் நிற்கும். அதை போன்று இந்த மாதிரி அண்ணன் தம்பி சகோதரர்களாக பழகினவர்கள் மேலே இந்த மாதிரி இந்தியாவை நாம் பார்த்து வளரவில்லை, ஆனால் இனிமேல் நாம் பார்க்க போடுகின்ற இந்தியா இப்படி இருக்காதோ என்கின்ற அச்சம் இந்த மாணவர்கள் மத்தியில் இப்படி வந்துருமோ. ஏன்னால் ஒரு பேராசிரியராக இருக்கிறதுனால மாணவர்களோடு பழகும் பொழுது எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய மாணவர்களை பார்த்து வளர்ந்துருக்கிறோம். ஆனால் இனிமேல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள இப்படி ஒரு வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் தோழர் சரவணனம் பேசும் பொழுது, எங்கள் நட்பை சீர்குலைக்கக்கூடிய அளவிலே இந்த பாகுபாடு வறுமை, ஆனால் அதை தூக்கி எறிவதற்கு மாணவ சமுதாயம் கண்டிப்பாக இங்கே ஒன்று கூடும் என்பதை தெரிவித்திருக்கிறார். அன்பு தோழர்களே, எல்லா செட்டாரையும் திட்டமிட்டு அடிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த சங் பரிவாரங்களும் பாரதிய ஜனதாவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதிகமாக பேசப்படவில்லை என்றால் கூட, நாம் இங்கே எங்களை எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறீர்கள். மோடி எங்களுக்குன்னு ஒரு தனி பெயர் வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். மோடி அவர்கள் எங்களை திவ்யாங் ஜன் என்று அழைக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் சொல்லுவோம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு வச்சுருக்கிறோம். எல்லாருக்கும், நாங்கள் இந்த மாதிரி வீடுகளுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகளுக்காகவே நாங்கள் வெளியில் வந்து போராடுவது என்பதற்காகவே எங்களுடைய நேரம் போயிடுது, பொது பிரச்சனைகளுக்கு வரவில்லை என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களிடம் உடலிலே ஆற்றல் இருக்கிறது, எங்களிடம் உடலில் ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உணர்வு மிக்க தோழர்களாக. ஏன்னா எங்களெல்லாம் அவர் என்ன பேர் வச்சுட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதுக்கெல்லாம் வரல, எங்களுக்கு பேர் திவ்யாங் ஜன்னா, தெய்வ அம்சம் உடைய கால்களை கைகளை உடையவர்கள். ஹரிஜனுக்கு ஹரிஜன் என்கின்ற வார்த்தையிலே என்ன பெரிய அரசியலை இந்த வலதுசாரிகள் வைத்தார்களோ, அதே அரசியலைத்தான் மாற்றுத்திறனாளிகளும் கூட திவ்யாங்கன் என்று எங்களை கேட்காமலேயே, ஒரு வார்த்தை கூட கேட்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேர் வைத்து, இன்னைக்கு கூட பாருங்க எவ்வளவு முட்டாள்தனமாக, அந்த துறையினுடைய பெயரே டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட் ஆங்கிலத்தில் இருக்கும், பிராக்கெட்ல திவ்யாங்கன் போட என்ன சொல்ல வர்ற, யார் கேட்ட? எல்லா செக்டாரையும் இப்படி அடிக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தராக நாம் பிரிந்து இருக்காமல், யாருக்கு மேல் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் வந்தாலும், இன்னைக்கு ஹிஜாப் அணிய கூடாது,
நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் பெரியாரிஸ்டாக இருந்தாலும் சின்ன வயசில் என்னை எங்கள் அம்மா வந்து இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே போய் சட்டையை கலை சொல்லுவேன். எனக்காக வெக்கமாக பிடுங்கி தின்னும் இந்த வித சட்டையை கலத்திட்டு என்னை ஏன் போக சொல்லுதே அப்படின்னு. இல்லை அப்படி போகணும், உனக்கு மேலே இருக்கிற ஆளுகளை பார்த்தா சட்டையை கலத்திட்டு போகணும். அப்போ உனக்கு வேணும்னா நீ என்ன அம்பராவன சட்டையை கலத்திட்டு போனு வெக்கத்தில் தின்னும், வெக்கம் பிடுங்கி தின்னும் அப்படியெல்லாம் எங்களை பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு ஒரு நாகரீக சமூகமாக உடலை மறைத்து ஒரு ஒரு பண்பாடுள்ள சமூகமாக நடக்க விரும்புகின்ற சமூகத்தை நீ செய்யக்கூடாதுன்னு யாரை கேட்டு இந்த ஜனநாயக நாட்டில் யாரை கேட்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய வலதுசாரிகளுக்கு எதிராக நான் மறுபடியும் சொல்கிறோம், டிசம்பர் 3 இயக்கம் இந்த வலதுசாரிகளினுடைய ஒவ்வொரு மூவ்ஸ் ஒவ்வொரு நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து களம் காணுவோம். களம் காணக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களோடு வெத்து வாய்ப்பேச்சாக அல்லாமல் உங்களோடு தொடர்ந்து நிற்க வேண்டும். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சோன்னே தோழர் கௌசருடைய இது பார்த்தேன், இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தணும். உங்கள் கருத்து என்ன கருத்து? கண்டிப்பாக தீவிரப்படுத்த வேண்டும் படுத்துகின்ற அது என்ன கருத்து? கண்டிப்பாக உங்களோடு இருப்போம் என்பதை ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்கள், இங்கே பார், ஒரு பாய் நல்லா இருக்கிறான், இங்கே பார், ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணுறான், ரொட்டிக்கு மதம் மாறான். ஒரு நண்பர் கேட்டார், ரொட்டிக்கு மதம் மாறனா அதே மட்டமான ரொட்டி நீ கொடுக்க வேண்டியதுதானடா முட்டாப்பையில, அட முட்டாப்பையில, அவன் ரொட்டிக்கு மதம் மாறனா நீ கொடுக்க வேண்டியதானே அந்த ரொட்டியை, உனக்கு கொடுக்க துப்பில் இருந்தா அவன்கிட்ட போய் சாப்பிட்டான் அந்த ரொட்டி, அப்படி தானே நான் கேட்கணும். அப்போ மதமாற்றம் என்பது, கட்டாய மதமாற்றம் என்பது பைத்தியக்காரத்தனமானது. இதை அப்படியே காட்டி பயமுறுத்துறான், என்னமோ ஐயோ மதமாற்றம், ஐயோ மதமாற்றம்,